ஒரு பாட்டு போட்டு விட்டுருந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி. எங்க அண்ணன் ஸ்டாலின் நடந்து வரும்போது, ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு. இப்போ அந்த பாட்டே காணா போச்சுங்க. இப்ப ஓடுதெல்லாம் வந்தான் ஒருவன் வந்தான் அவன் எங்கள் அண்ணன் என்ற பாட்டு தான் தெருவங்கம். ஏன் அந்த பாட்டு இப்ப போறது இல்லை? பாதி நேரம் கரண்டு கட்டு வந்தாலும் தெரிய மாட்டேங்குது, இருட்டா இருக்கு. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து நல்ல கல்வியை, தூய குடிநீரை, சரியான மருத்துவத்தை, வேளாண் மக்களுக்கான சரியான வாழ்வியலை அமைத்து கொடுத்திருந்ததுன்னா நாங்க பிரச்சனை இல்லாத வாழ்வியலை வாழ்ந்திருப்போம். நீங்க சிந்திச்சு பாருங்க, அண்ணாதிமுக 10 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. இதற்கு முன்னாடி அந்த ஆட்சி சரியில்லை என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. 10 ஆண்டுக்கு அந்த 10 ஆண்டு தொடர்ந்து திமுகவும் தேர்தலில் போட்டிட்டது. ஏன் ஓட்டு போடல நீங்க? அவன் களவாடி பைய, அவன் திருட்டு பைய, அவன் சீனியர் திருட்டு சாட்ட கரையாந்து சொன்ன பைய, அதனால நான் வாக்கு சொல்றேன்னு சொன்னீங்க. இப்ப திரும்பிட்டாங்களா? இப்ப திரும்பிட்டாங்களா? உங்க வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தாலிங்க 50 ஆண்டு கால பழக்கம், உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு, 2 தலைமுறையா பழகிட்டு இருக்கிறீங்க. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வர்றேன், பழகுறேன், இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பெரிய பொருளாதார நெருக்கடி, உங்ககிட்ட கடன் கேட்க எனக்கு ஒரு மாதிரி சங்கோஜமா இருக்கு. வாசல்ல உங்க வீட்டு பணம் ஒரு 500 ரூபாய் நீங்க வச்சுட்டு போயிட்டீங்க. எனக்கு தேவை இருக்கு, அந்த 500 ரூபாய் நான் எடுத்துட்டேன், எடுத்துட்டு நான் போயிட்டேன். நீங்க தேடி தேடி பாத்தீங்க, அப்ப நான் தான் எடுத்தேன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு 1 வருஷம் கழிச்சு அந்த பணத்தோட நான் வர்றேன், ஐயா நான் தெரியாம பண்ணிட்டேன், ஒரு இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான சூழல், அதனால எடுத்துட்டு போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் களவானது தப்பு தான் அப்படின்னு சொன்னா என்ன மன்னிச்சு ஏத்துக்கீங்களா? களவாணி பையனு புடவிலே அடிச்சு திருப்பி விட்டு அனுப்ப மாட்டீங்க. ஆனா 5 ஆண்டுக்கு ஒரு முறை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உங்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பவனுக்கு நீங்க செலுத்துறது என்ன? மாலை, மரியாதை, ஆரத்தி, கும்பக்கலைய வச்சு நிக்கிறாங்க தமிழ. கும்பக்கலைய யாருக்கு தெரியுமா? ஒரு தெலுங்கனுக்கு, ஒரு தெலுங்கனுக்கு ஒரு கும்பகலையத்தை வச்சுக்கொண்டு ஆரத்தி எடுக்கிறார். இது சோழர்கள் மண் இல்லையா? இது பாண்டியர்கள் மண் இல்லையா? இது சேரர்கள் மண் இல்லையா? என்றால் நாம் காலங்காலமாக எவனை இந்த மண்ணிலிருந்து விரட்ட வேண்டும் என்று போரிட்டோமோ அவனுக்கே நீங்க இன்னைக்கு வாழ்த்துக்க தொடங்கிட்டீங்க, தோல்படுத்த தொடங்கிட்டீங்க. இன்னும் தமிழன் ஒரு பக்கம் கத்திக்கொண்டு சாகிறான், அதிகாரத்தை தமிழன் ஆள வேண்டும் என்று. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரே கொள்கை என்ன தெரியுங்களா? 1967 இருந்து இந்த மண்ணை ஒரு தமிழன் கூட ஆளல, ஒரு தமிழன் கூட ஆளல. நீங்க கேட்கலாம், உங்க அண்ணா எடப்பாடி, எங்க அண்ணா எடப்பாடி ஆண்டாரே அப்படின்னு. அவர் தமிழ் அறத்தோடு வாழல. நாங்க என்ன சொல்றோம்? தமிழன் அறம் வாய்ந்த, தமிழன் வளத்தை பாதுகாக்கின்ற, வாழ்வியை பாதுகாக்கின்ற ஒருவனுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று உங்க முன்னா வந்தோம். என்ன செஞ்சீங்க? சீரியல்ல வந்து ஒரு வில்லு இருந்துட்டா அவளை தெருகண்டாடம் திட்டுறீங்க. பெண்களுக்கு சொல்றேன், தெருகண்டாடம். அவளா, ஐயோ மோசமானவ, செம்பருத்தியா, வனஜாவா, பாண்டியஞ்சேரி, எனக்கு வேற வேற தெரியல. அவளா, இவளா, ராஜாராணியா, அந்த பொம்பளையா, இந்த பொம்பளையா? ஓட்டுக்கு ஒருத்தர் 1000 ரூபாய் பணம் கொடுக்கிறார், சாதி சொல்லி அரசியல் பேசுகிறார், உங்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்க போகிறார், 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி தேர்தலில் நின்று வெறும் 650 ரூபாய் சம்பளம் வாங்க போறாரா? உங்களுக்கான வாக்குறுதிகளை எல்லாம் தேர்தலில் நின்று செஞ்சு கொடுக்கறதுக்கு அவர் என்ன உங்களுக்கு கடன் பட்டவரா? எதற்காக 10 கோடி ரூபாய் செலவிட்டு தேர்தலில் போட்டியிடுறாரு? என்னைக்காவது நாம் சிந்தித்து பார்த்ததுண்டா? அறிவிச்சிருந்தவர்களே, எப்படிப்பட்ட ஒரு கொடூர சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கான். சென்னையில எல்லாம் ஒரு மேயர் இருக்காங்க, தமிழ் அவங்க வளர்க்கிறாங்க பாருங்க. ரெயின் பெய்தான், மழை பெய்யுதுன்னு சொன்னா அவங்க நாட்டு சுடுக்கிக்கும் போல இருக்கு. ரெயின் பெய்யுது, 40 டிகிரி ரெயின் பெய்யுது. அதோட பெரிய கொடுமைனா 4000 கோடி பேக்கேஜின் டைம். அவங்க பேசிட்டு இருக்கிறதே இந்த லாங்குவேஜ் அப்படித்தான், அந்த மொழி சொல்லாடல் இருக்கு பாருங்க, அதுவே அப்படித்தான். ஏன்னா ஒரு ஒப்பந்ததாரத்தை நீங்க எந்த ஒப்பந்ததார கான்ட்ராக்டர் எல்லாம் பாருங்க, இந்த சாலை போடுகிற ஒப்பந்தம், கான்ட்ராக்ட், கட்டிடங்கள் கட்டுவது, துப்புரவு பணி செய்வது, வடிகால்களை சீரமைத்து கொடுப்பது, இது எல்லாவற்றையும் பாருங்க. அவர்கள் வாயிலிருந்து வரும் சொல்லாரே ஒப்பந்தம், கான்ட்ராக்ட், அவ்வளவுதான் பேசுவாங்க. ஒப்பந்தம் சொல்லணும், ஆங்கிலத்துல கான்ட்ராக்ட் பாங்க. அந்த அம்மா தெளிவா சொல்லு, பேக்கேஜ். பேக்கேஜ் என்ன தெரியுங்களா? 15% இவங்களுக்கு கமிஷன் விழுக்காடு, 20% இவங்களுக்கு விழுக்காடு, இப்படிதான் பேக்கேஜ். அந்த பேக்கேஜே உலருது. 97 விழுக்காடு வேலை முடிஞ்சிச்சு. இப்பதான் நான் முகநூல்ல பார்த்தேன், 10 பேர்ல வீடு துடைக்கிற மாப்பு இருக்குல்லன்னு அதை வச்சு தண்ணிய தள்ளுறாங்க. 4000 கோடி பேக்கேஜ். நம்மதான் ஒரு பக்கம் ஐயோ எங்களோட வரிப்பணம்லாம் அப்படி கொள்ளை போகுது, நான் ரத்தத்தை வேர்வையா சிந்தி
நான் சேத்துல கால் வச்சாதானே மக்கள் சோத்துல கை வைக்க முடியும் என்பதற்காக உழைத்து உழைத்து ஓடாயிட்டே இருந்தேன். அந்த பணம் ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்கே, சரியில்லாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருமே, நம்ம வருத்தத்துல இருந்தா நம்மளை விட வருத்தத்துல இருக்கிறாரு ஐயா ஸ்டாலின். இவனை எதை எந்த நேரத்துல பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. மொத்தம் பெண்கள் எல்லாம் ஓசின்னு அதை மூடி மறைக்கிறதுக்கு இந்தி எதிர்ப்பு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அறிவிச்சிருந்தவர்களே, இந்தி எதிர்ப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது திராவிட முன்னேற்ற கழகம். உங்க எல்லாருக்கும் தெரியும், மொழிப்பு என்ற ஒன்று தொடங்கி அதில் குளிர்காய தொடங்கி ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது திராவிட முன்னேற்ற கழகம். நான் வட சென்னையில எம்பியா போட்டிட்டேன், வட சென்னையில. அங்க தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தாங்க, ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. அந்த பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் தெலுங்குலையும் ஹிந்தி மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய வடநாட்டவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஹிந்திலையும் சோரட்டி போஸ்டர் அடிச்சு ஒட்டப்பட்டிருந்தது. இவர்கள் ஹிந்திய ஒழிச்ச லட்சம். இன்னைக்கு ஒரு வங்கிக்கு போனா, எங்க அக்கா சொன்னது மாதிரி, ஒரு வங்கிக்கு போறீங்க, நம் எவ்வளவு மொழி பற்றி குறைந்தவர்களாக நாம் மாறிவிட்டோம் என்று பாருங்க. மொழிக்கான உயிர் நீத்தவன் எவனும் இல்லை தமிழ்ல தவிர, ஆனாலும் நம் கூட்டம் எவ்வளவு சுருங்கிருச்சு பாருங்க, எவ்வளவு சுருங்கிருச்சு. ஒரு வங்கிக்கு போனா ஒரு ஒரு அக்கௌண்ட் ஓபனிங் ஃபார்ம், கணக்கு திறந்து வைப்பதற்கான அந்த புத்தகம் படிவம், அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்தி இருக்கு, ஆங்கிலம் இருக்கு, தமிழ்நாட்டில தான் வங்கி இருக்கு, தமிழ் இல்ல. என்றைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா, யாராவது படிச்ச தம்பி இருந்தா இதை இதை பூர்த்தி பண்ணி கொடுங்கன்னு போய் நிக்கிறோம், போய் நிக்கிறோம். அது இன்னும் என்னன்னா, சில உணவகங்களுக்கு போறோம், ஹோட்டலுக்கு போறோம், அங்க போகும்போது நமக்கு உணவு பரிமாறுவார் இல்லையா, அவர் வடநாட்டுக்காரரா இருக்காரு, அவர்கிட்ட இவர் தமிழ்ல பேச மாட்டாராம். அந்த தருவல அங்க விந்தி கத்துக்கிட்டு பானிபூரி விக்கிறதுக்கு ஓடி வந்தவன், வார வழியற்ற வந்தவன், வந்தவன் தான்டா என் மொழியை கற்றுக்கொண்டு வாழணும். இவங்க உடனே, இவருக்கு ஹிந்தி தெரியுமா, அது கெத்து உடனே பேசுவார் ஹிந்தில. எனக்கு ஹிந்தி சுத்தமா தெரியாதுங்க, நீங்க எதிர்பார்க்காதீங்க நான் பேசுவேன், ஒண்ணுமே ஒரு இடமும் தெரியாது. அது எங்க அண்ணா வடிவேல் சொன்னதுனால நகி போயிட்டா தெரியும், இல்லன்னா அதுவும் தெரியாது. இவங்க உடனே ஹிந்தியில கேட்பாரு, உடனே அவர் உடனே சிரிச்சுக்கிட்டு கொண்டாந்து வைப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, நாங்க யாரெல்லாம் இந்த வட மாநிலத்தை உணவங்களை சாப்பாடு பரிமாறோம்னா அங்க போய் சோறே திங்க மாட்டேன், உள்ள யாராவது தமிழா இருந்தா வந்து சாப்பாடு சொல்லியிருந்தா எனக்கு வேண்டான்னு. ஏ இவன்ட்ட நான் ஹிந்தியில பேசிட்டா அவனுக்கு சோறு வாங்கணும்னா அந்த சோறே திங்கன்னு அவசியமே இல்லை, உயிர் விட்டு செத்து போய் பசியோட கிடந்து. உங்கள் வீரம் எங்கே போனது, ஏன் நான் மறுத்து போனோம், நம் மரபணு ஏன் செத்து போனது, ஒருவேளை மரபணு மாற்றம் செய்யப்பட்டு விதைகளால் விளையப்பட்ட பொருட்களை நாம் உண்டதுனாலா, நம் மரணத்தை தெரிந்து கொள்ளாமல் போனதுனாலா, உங்கள் தாய்ப்பாலில் எப்படி அசுத்தம் கலந்ததோ அதே போன்று நாம் கலப்படம் பெற்றதுனாலா, நம் மொழியில் கலப்படம் வந்ததுனாலா, உங்க வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தாமல் போனதுனாலா, குலதெய்வம் தெரியலங்க பாதி பிள்ளைகளுக்கு, குலதெய்வம் தெரியல, தேர்வாய்ப்பத்தான். ஏன் சீமான்னு ஒருத்த வந்தான், வரலாற்றை சொல்லி தந்தான், நீ யாருன்னு சொன்னான், சாதியால் பிளவுபட்டோம், பிளவுபடுத்தினது யார், இந்த ஆரிய கூட்டம், இந்த ஆரிய கூட்டம். நீங்க தேவர்களாக இருந்தீர்கள், நீங்க தேவேந்திரர்களாக இருந்தீங்க, நீங்க மன்னாரா இருந்தீங்க, நீங்க சக்தியாரா இருந்தீங்க, நீங்க நாராரா இருந்தீங்க, நீங்க கோணாரா இருந்தீங்க, இன்னும் இருக்கக்கூடிய எல்லா சாதியினரா நீங்க இருந்தீங்க. அப்போதெல்லாம் தமிழர் அல்லாதவன் ஆண்டு கொண்டிருந்தான். இது எல்லாத்தையும் ஒருமித்து நான் தமிழனாக நீங்க நில்லுங்க, ஒரு தமிழன் தான் நிச்சயமாக ஆச்சரியாக இருப்பான். உங்கள் வீட்டை நீங்கள் பாதுகாப்பதற்கும் உங்கள் வீட்டை மாற்றம் பாதுகாப்பதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா, வித்தியாசம் இருக்கா இல்லையா. பெண்கள் வந்துங்க வீரத்துல செறிந்தவர்களாக நாம் விளங்கும். நீங்க புறநானூற்றை எடுத்து பாருங்க, பட்டின பாலை எடுத்து பாருங்க, இருக்கக்கூடிய தமிழ் நூல்கள் எல்லாவற்றிலும் பாருங்க, மிகச்சிறந்த தெளிவாளர்களாக, அரசனுக்கே அறிவுரை சொன்னவர்கள், அதியமானினுடைய ஆலோசகராக அவை பாட்டி இருந்திருக்கிறார். ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்பதற்காக மதுரைக்கு போய் பூம்புகார்ல இருந்து சண்டை போட்டு எதெல்லாம் அநீதிக்கு துணை போனதோ அதெல்லாம் எரித்துட்டு வந்தார். அவ்வளவு ஆளுக்கு மிக்க பெண்ணு எப்படி வச்சிருக்கோம், ஒரு குழு சார் வந்தாருன்னா அவர் சுத்தி 20 பேர் உட்காந்துக்கிறாங்க. இப்ப நீங்க வாக்கு செலுத்தாதவர்கள் கூட இருக்கா, ஆனா அந்த குழுல லோன் எடுக்காத பெண்களே கிடையாது தமிழ்நாட்டில். ஏன் இந்த அரசு தனியார் கொடுக்க முடிஞ்ச கடனை ஏன் இந்த அரசு தரல, ஏன் தரல கேட்டா காசு. ஒரே நாள்ல தீபாவளிக்கு, ஒரே நாள் தீபாவளிக்கு 400 கோடி ரூபாய் மது விற்பனை, 400 கோடிங்க, நம்ம தான் சொல்றோம் நம்ம கிட்ட காசு இல்லையோ அப்படின்னு, 400 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. அதுல என்ன தெரியுங்களா டார்கெட்டு, அந்த அலுவலர் இருக்கிறாங்க பாருங்க, மது விற்பனையாளர், அவங்க கிட்ட டார்கெட் இலக்கு நிர்ணயிக்கிறாங்க, 400 கோடி ரூபாய் வசூலிக்கணும் அப்படின்னு
மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்ற ஒரே ஒரு முறையா கேரளா கல்வியில முன்னேறிய மாநிலமாக இந்தியாவிலே இருக்கிறது, அதை மாற்றி தமிழ மகாமா நாம் மாற்ற வேண்டும் என்று ஏன் இந்த கல்வித்துறை அமைச்சர் ஒரு டார்கெட் விதிக்கல, இலக்கு விதிக்கல? ஒரே ஒரு முறையாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களே விவசாயத்தில் மேம்பட்ட மாநிலமாக, தண்ணீரை வளர்ந்த மாநிலமாக, தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுத்த மாநிலமாக நான் உருவாக்கி காட்டுவேன். ஏன் விவசாயத்தை மேம்படுத்தல? ஏன் இந்த ஹைட்ரோ கார்பன் ஒரு திட்டம் வந்து பாருங்க, மீத்தேன் திட்டம், விவசாய நிலத்தை எல்லாம் பால் குழியாக்கி சவக்குழியாக்குற ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக நாட்டிற்கு வருமானம் 1200 கோடி 5 ஆண்டுகள். அதே 40,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நீங்கள் விவசாயம் செய்தால் 3000 கோடி ரூபாய் ஆண்டொன்றுக்கு வருமானம் என்றால் யார் ஏமாற்றப்படுறோம்? உணவு உற்பத்தியை நம்ம கொடுத்துருவோம், அந்நிய செலவானை ஈட்டிடுவோம், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவோம், கௌரவத்தோடு நாம் வாழ்ந்துருவோம். ஒரு காலத்துல பணம் இல்லைங்க, இப்பதான் கலர் கலரா அடிச்சு வச்சிருக்காங்க. அது 2000 ரூபாய் ரோஸ் கலரு, 200 ரூபாய் மஞ்சள் கலரு, 100 ரூபாய் வயலட் கலரு, 50 ரூபாய் பச்சை கலரு, எல்லாம் அடிச்சு வச்சுட்டோம். ஆனா இவர் சொன்ன கருப்பு கலர் மட்டும் வரவே இல்லைங்க. இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுனால இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் வரல, நாம நமக்கு தேசிய வியாதி ஒண்ணு இருக்கு, மறதி மறந்துருவோம்.